அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. டெய்லி ஒன் ஹதீஸ் நம்பர் 1143. ஹதீஸின் அறிவிப்பாளர் அப்துல்லாஹின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அல்லாஹுவின் திருத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் நஸிய ஸ்வலாத அலைய, எவரொருவர் என் மீதுள்ள சலவாத்தை மறக்கிறாரோ, ஹத்திய தொரீக்கல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தின் பாதையை விட்டு வழி தவறியவராவார். இப்னு மாஜா 908 ஹதீஸாக நாம் காணலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் திருத்தூதரின் மீது எந்த அளவுக்கு நாம் சலவாத்துக்களை அதிகப்படுத்துகிறோமோ, நல் அமல்களை புரிவதற்கு அது காரணமாகும். அல்லாஹுவின் திருத்தூதரின் மீதுள்ள சொலவாத்துக்களை நாம் சொல்ல மறக்கும் தோறும் அமல்களை புரிவதை விட்டு நாம் தூரமாகி விடுவோம். மகான்மார்களான சூஃபியாக்கள், அவுலியாக்கள், தொரியக்குல் அவுலியா, அவுலியாக்குடைய மசலக்கில் நுழைந்த ஷேக்குமார்கள் பலரும் சொலவாத்துக்களை அதிகப்படுத்த சொல்லியிருக்கிறார்கள். கிஃபாயத்துல் அத்தகியா மின்ஹாஜுல் அஸ்ஃபியா இந்த கிதாபினுடைய 128 பக்கத்தில் நாம் பார்க்கலாம், ஃபயம் பகீலில் ஆக்கிலி ஐயஜ் அல குல்ல ஓ காத்திஹீலி ஸ்வலாத்தி அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு புத்தியுள்ள மனிதனுக்கு அவன் செய்ய வேண்டியது என்னவென்றால், அவனுடைய அனைத்து நேரத்திலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவர்கள் மீது சொலவாத்துக்களை அதிகப்படுத்துவான். அப்படி செய்வதனால் நடக்கும் விஷயம் என்னவென்றால், யக்கூமு மகாம ஷேஹி தர்பியா, தன்னை பண்படுத்தும் ஒரு ஷேஹினுடைய இடத்தில் அந்த சொலவாத்து இருக்கும். ஒரு மனிதனுக்கு தன்னை பண்படுத்த ஒரு நபர் வேண்டும், அதுதான் முரப்பியான ஷேஹ் என்று சொல்லுவார்கள். எல்லா காலத்திலும் முரபியான ஷேகுமார்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது ஒருவருக்கு அந்த உண்மையான அந்த ஷேகை அடைய முடியவில்லை, தனக்கு அப்படிப்பட்ட ஷேக கிடைக்கவில்லை எனில் அவர் கவலைப்பட வேண்டாம். ஷேகுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஷேக் நாயகம் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அந்த நாயகத்தின் மீது சொலவாத்துக்களை எந்த அளவுக்கு அவர் அதிகப்படுத்துகிறாரோ, அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவர்களை பற்றி பிடித்து விட்டால் அவர்கள் நமக்கு நேர்வழிப்படுத்துவார்கள். லிமா காலுல் முர்ஷிது ஃபி ஆஹிரி ஜமானி மிஸ்லல் கிபிரீத்தில் அஹ்மர், மகான்மார்களான பல ஆலிமீங்களும் பல சூஃபியாக்களும் இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள், சொலவாத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதை. அந்த சொலவாத்தை அதிகப்படுத்தினால் அந்த முரப்பியான அந்த ஷேஹனுடைய இடத்தில் அது போதுமானதாக இருக்கிறது என்ற அந்த குறிப்பை சங்கையான அஸ்ஸயீது பக்ரி அல் மக்கி இப்னு சையீது முஹம்மது ஷத்தத் திம்யாத்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய கிஃபாயத்துல் அத்கியா மின்ஹாஜுல் அஸ்ஃபியா என்ற கிதாபில் 128 பக்கத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா அந்த நாயகத்தின் மீது அதிகமான சொலவாத்துக்களை ஊதும் நல்ல நசீவை தந்திருவானாக. நல்ல அமல்களை புரிவதற்குண்டான தௌஃபீக் சொலவாத்து காரணமாக நமக்கு ஏற்படும். வழித்தவறி செல்லுவது என்பது சொலவாத்தின் காரணமாக தடுக்கப்படும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பண்படுத்துவார்கள். அதற்கு சொலவாத்துக்களை அதிகப்படுத்துவது, ரசூலுல்லாஹி திரு சுன்னத்தை பற்றி பிடிப்பது, நாயகம் எம்பெருமானாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் அளவில் மஹப்பத்தை வைப்பது, இது ஒரு வழி மட்டுமே இந்த காலத்தில் நமக்கு உண்டு. அந்த நாயகத்தை பற்றி பிடிப்போம், சொர்வனத்தை சென்றடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.